வணக்கம். இது உங்கள் ஹெர்பல்கு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உணவே மருந்துங்கிற டாப்பிக்கில். இன்றைக்கி தைராய்டு நோய்க்கு தடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி எங்கே பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்லது ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாரை பார்த்தாலும் சர்க்கரை வியாதி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி, இவளுக்கு தைராய்டு, இவளுக்கு தைராய்டு, அல்லது இவனுக்கு தைராய்டு ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால குழந்தை இல்லை, இந்த மாதிரி பல புலம்பல்களை தான் வந்து ஒவ்வொரு திட்டத்திலேருந்து கேட்க முடியுது. தைராய்டு இல்லாத வீடே சர்க்கரை நோய்கள் இல்லாத வீடுங்கிற மாதிரி ஒரு குடும்பங்கள் வந்து இப்போ காணப்படுது. அப்போது நம்ம உணவு பழக்கத்தில் எந்த பொருளை நம்ம அதிகமாக சேர்க்கறது மூலமாக, தைராய்டுங்கிறது ஹார்மோன், அந்த ஹார்மோன் வந்து இயற்கையாக நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பு தான். அந்த சுரப்பியை நம்ம எப்படி செயல்பட வச்சு சுரப்புகளை வந்து சமநிலைப்படுத்தி நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறதுக்கு உணவு தான் வந்து பேஸாக வந்து அமையுது. உணவுப் பொருள் மூலமாக நம்ம எப்படி இந்த தைராய்டு நோயை வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம், அல்லது தைராய்டு வருவதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சு தான் இருக்குது. பொதுவாக ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் வந்து குடும்ப தலைவிகள் கையில் தான் வந்து இருக்குது. தாய் எதை சமைச்சு கொடுக்குறாங்களோ அதை தான் குழந்தை சாப்பிடும். கணவன் எதை சாப்பிடவோ விருப்ப சாப்பிட்றாரோ அதை மனைவி சமைத்து கொடுக்கும்பொழுது கணவனுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும். இப்படி தான் குடும்ப வாழ்க்கை வந்து அடுப்பங்கரையில் ஒரு பெண்ணின் கையில் தான் வந்து குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் வந்து முழுமையாக இருக்குது. அந்த ஆரோக்கியத்தை நம்ம எப்படி பேணுறது, தைராய்டு பிரச்சனையிலேருந்து நம்ம குடும்பத்தை எப்படி காக்கிறது, பின் சந்ததிகள் அதில் பாதிக்கப்படாமல் இருக்கு, நாம் என்ன செய்கிறது அப்படிங்கிறதா அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே. ஹைப்போதைராய்டிசங்கிற குறை தைராய்டு நோயை நம்ம வந்து சைனா கிராஸ் அல்லது அகர் அகர்ன்னு சொல்லக்கூடிய பாசியிலிருந்து, கடல் பாசியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த உணவுப் பொருளை வச்சு நம்ம எப்படி குணப்படுத்தலாம் அல்லது வருவதை தவிர்க்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த அகர் அகர் அல்லது இந்த சைனா கிராஸில் இருக்கக்கூடிய அயோடிங்கிற சத்தும் செலினிங்கிற சத்தும் வந்து குறை தைராய்டு அல்லது ஹைப்போதைராய்டிசம் நோயாளர்களுக்கு அல்லது வராமல் தடுப்பதற்கு உதவக்கூடிய ஒரு சத்து பொருளாக இந்த கடல் பாசியில் அமைந்து காணப்படுகிறது. கடல் பாசியில் காணப்படக்கூடிய அயோடின்கிற சத்தானது T3 T4 தைராய்டு ஹார்மோன் செக்ரீஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முன்பெல்லாம் வந்து அயோடின் பற்றாக்குறையில் தான் வந்து தைராய்டு நோயில் இருந்தது. அதாவது 90களில் அந்த மாதிரி அயோடின் பற்றாக்குறையில் வரக்கூடிய முன்கழுத்து கடலைங்கக்கூடிய தைராய்டு குறைபாட்டை போக்குவதற்காக வந்து உப்புகளில் வந்து அயோடின் உப்பு வந்து இப்போ வர ஆரம்பிச்சிது. இந்த சாதாரண சமையலுக்கு பயன்படுத்திய உப்பில் அயோடின் வந்து அதிகமாக சேர்க்கறதுனால இன்றைக்கி வந்து தைராய்டு செல்ஸே வந்து தன்னுடைய செல்களில் வந்து ஆட்டோ இம்யூன் ஆன்டிபாடியை வந்து உருவாக்கி அதன் மூலமாக TSH இங்கே தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்கிற ஹார்மோன் வந்து அளவுக்கு அதிகமாக சுரக்கிறதுனால ஹொசிமுட்டோ தைராய்டைட்டிஸ் அல்லது ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ்ங்கிற நோய் தான் இப்போ அதிகமாக காணப்படுகிறது. இதை வந்து இந்த செலினியம்ங்கிற சத்தானது அந்த ஆட்டோஇமன் டிஸார்டரில் வரக்கூடிய ஆக்சிடேட்டிவ் டேமேஜை வந்து தடுத்து நிறுத்தி, அதாவது ஆட்டோஇமன் ஆன்டிபாடி உருவாகிறத வந்து தடுத்து நிறுத்துறதில் இந்த கடல் பாசியில் இருக்கிற செலினிங்க சத்து வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த கடல் பாசியை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த உணவுப் பொருளை நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கறது மூலமாக தைராய்டு நோயில் வர்றது வந்து தடுக்கலாம், அல்லது தைராய்டு நோயாளிகள் வந்து மாத்திரை எடுக்கிறதுலேருந்து ஒரு விடுதலை பெற்று நோய் இல்லாத நிலைமைக்கு வர்றதுக்கு இந்த உணவுப் பொருள் வந்து. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அக்கர் அக்கர் புட்டிங் தான். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவு. நிறைய பேர் இதை வீட்டில் செஞ்சு கொடுப்பீங்க. அதனால் எதுக்காக இதை செஞ்சு கொடுக்குங்கன்னு தெரியாமலேயே நல்ல டேஸ்டியாக இருக்குங்கிறனால நீங்கள் செஞ்சு கொடுத்துட்ருப்பீங்க. இப்போ இதனால் செய்கிறதுனால குழந்தையோட ஆரோக்கியம் எப்படி மேம்படுது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் வந்து ஒரு பக்கெட் வந்து அந்த அக்கர் அக்கர் எடுத்துக்க போகிறோம். ஒரு பக்கெட் அதை 1/2 லிட்ரு பசும்பால் எடுக்க போகிறோம். அப்புறம் ஒரு 250 கிராம்ஸ் வந்து நாட்டு சக்கரை எடுக்க போகிறோம். வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணாதீங்க, நாட்டு சக்கரை அல்லது பனங்கள் கண்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள். முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணியை விட்டுக்குங்க. விட்டுட்டு அதில் வந்து அந்த 250 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சக்கரை போட்டு நல்லா இதுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்த உடனே
நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி நீங்கள் அப்படி பாருங்கள், நல்லா கொதி வந்தால் போதும், அதுக்கு வந்து எந்த பதம் எதுவுமே தேவையில்லை. அது கொதி வந்த உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி அப்படி வச்சுக்கிங்க. ஏன்னா அது ஆறின பிறகு தான் வந்து இந்த பசும்பாலோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். சூடான அந்த நாட்டு சக்கரை இதை வந்து நீங்கள் பசும்பால் கூட மிக்ஸ் பண்ணப்போ அது வந்து தெரிஞ்சு போயிடும், அப்போ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் நல்லா ஒரு ஒரு கொதி வந்த உடனே அந்த நாட்டு சக்கரை கரைஞ்ச உடனே நீங்கள் அதை வந்து எடுத்து தனியாக அப்படியே வச்சுக்கிங்க. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் பால் வந்து 1 லிட்டர் ஆவின் பாலை விட்டுக்குங்க. அந்த பால் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் வந்து அது கூட தண்ணி வந்து சேர்த்து, பால் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதை வந்து கிளட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் வந்து அக்கறை அக்கறை வந்து நல்லா பாக்கெட்லேருந்து எடுத்து தண்ணியில் வந்து அதை கொஞ்சம் கழுவிக்கிங்க. அப்புறம் கழுவிட்டு இந்த பாலோடு சேர்த்து அக்கறை அக்கறை நல்லா போட்டு மெதுவாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சு பால், ஏன்னா பாத்திரத்துலேருந்து பால் வந்து பொங்கி வெளியே வரும், அதனால் நல்ல மெதுவாக அப்படியே கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த அக்கர் ரகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கரைஞ்சி நல்ல பாலோடு சேர்ந்து அது அக்கர் ரகர் தெரியாமலே அப்படியே இதாயிரும். இந்த அக்கர் ரகர் புட்டிங்க வந்து பொதுவாக வந்து கேர்ள்ஸ் சைல்டு வந்து வயசுக்கு வந்த உடனே வீடுகளில் வந்து செஞ்சு கொடுக்காங்க. இது வந்து திருநெல்வேலி பக்கத்தில் முஸ்லீம்ஸ் இந்த பழக்கம் வந்து அதிகமாக காணப்படுது. அதே மாதிரி பேறுகால டைமில் பிரசவத்துக்கு பின்னாடியெல்லாம் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த அக்கர் ரகர் புட்டிங்க வந்து அதிகமாக வந்து முஸ்லீம் சமுதாய மக்கள் வந்து யூஸ் பண்ணுறதை வந்து நான் பார்த்துருக்குறேன். இதை வந்து நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இந்த தைராய்டு நோய்கள்லேருந்து வரக்கூடிய குறைபாட்டில் வந்து நம்ம குடும்பங்களும் வந்து தப்பிக்கலாம். அதனால் இதை வந்து தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாளாக செஞ்சு பயன்படுத்துங்க. இந்த அக்கர் அக்கர் வந்து நல்ல பாலில் வந்து கலந்துருச்சு. அப்புறம் வந்து நீங்கள் அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அக்கர் அக்கர் வந்து கட்டி ஆகும், கொஞ்ச நேரத்தில் நல்லா குளிர்ந்துச்சுன்னா கட்டி ஆகும். அந்த கட்டி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சூடு ஆறின உடனே வந்து நம்ம ஏற்கனவே வந்து நாட்டு சர்க்கரை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் விரலை விட்டு பார்க்கப்ப சூடு ஆறிடுச்சு. இனி வந்து நீங்கள் இந்த நாட்டு சர்க்கரை வந்து இதனோட கூட சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே நல்லா வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டும் சேர்ந்து நல்லா அப்படியே ஒரு திக்காகி ரூம் டெம்பரேச்சரில் கட்டி ஆயிரும். அந்த கட்டி ஆன பிறகு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து எத்தனை நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் பாதாம் அப்புறம் முந்திரி பருப்பு இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் மேலே வந்து தூவி அழகழகான கிண்ணங்களில் விட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த பாதாமலை முந்திரி பருப்புலாம் கூட வந்து செலீனியம் சத்து வந்து இருக்குது. இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா பவுலில் நல்லா கட்டியாக உறைஞ்சிருக்குது. இப்படி முந்திரி பருப்பு பாதாம் எல்லாம் சேர்ந்த இந்த அக்கர் அக்கர் புட்டிங்க வந்து உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கறது மூலமாக வந்து தைராய்டு நோயிலிருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம், அல்லது நோயிலிருந்து குணம் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய செலீனியம் சத்து வந்து அந்த ஹொசிமோட்டோ தைராய்டிட்டிஸ் அல்லது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்லேருந்து வரக்கூடிய தைராய்டு நோயாளிகள் மாத்திரை போடுறதுலேருந்து விடுதலை பெறலாம். அதனால் இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.